நீங்க நார்மலா வந்து உங்களுக்கு மேரேஜ் இருக்கு இல்ல நீங்க மேரேஜ் அட்டெண்ட் பண்ண போறீங்க ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போறீங்க இல்ல வந்து ஒரு பார்ட்டிக்கு போறீங்க அப்படினா இன்ஸ்டன்ட்டா வீட்லயே எப்படி வந்து உங்க ஸ்கின்ன பிரைட்டன் பண்றதுக்கு ஒரு ஃபேஷியல் பண்ணலாம் அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஹாய் गाइस வெல்கம் டு மை சேனல் இட்ஸ் மீ சத்யா. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ஸ்கின் பிரைட்டனிங் ஃபேஷியல் பத்தின வீடியோ தான் பார்க்க போறோம். சோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கின் வைட்டனிங் ட்ரிங்க், ஸ்கின் பிரைட்டனிங் பாத்திங் பவுடர் இந்த மாதிரி வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். பட் அதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பெர்மனன்ட் ரிசல்ட் கிடைக்கணும், கொஞ்சம் டிஃபரன்ஸ் வந்து தெரியணும் அப்படினா வந்து அத மினிமம் ஒரு 80 டேஸோ இல்ல 3 मंथோ 6 मंथோ வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் இன்ஸ்டன்ட்டா வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணனும், மேரேஜ் ஃபங்க்ஷன், நாளைக்கு ஒரு பார்ட்டி அட்டெண்ட் பண்ணனும், இந்த மாதிரி எல்லாம் இருந்துனா இன்ஸ்டன்ட்டா என்னோட ஸ்கின்ன வந்து பிரைட்டன் பண்றதுக்கு நான் என்ன பண்ணனும் அப்படினு வந்து ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும். சோ இன்னைக்கான வீடியோல பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ஸ்கின் பிரைட்டனிங் ஃபேஷியல் ரூட்டீன் பத்தின வீடியோஸ் தான். சோ யூசுவலா வந்து நமக்கு இந்த மாதிரி பிக் இவென்ட்லாம் இருக்கும் பொழுது பார்லர் போய் தான் ஒரு சில பேர் வந்து ஃபேஸ் வந்து ஃபேஷியல் வரி வந்து பண்ணுவோம், ஃபேஸ் வந்து கொஞ்சம் பிரைட்டா இருக்கிறதுக்கு. பட் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும்பொழுது நீங்க எப்படி வந்து வீட்லயே ஃபேஷியல்ஸ் பண்ணலாம் அப்படிங்கறத தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்ன சொல்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள. ஃபேஷியல் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து ஃபேஷியல் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு இல்ல இந்த மாதிரி பிக் இவென்ட்க்கு ஸ்பெஷல் அகேஷனுக்கு போகும்போது பார்லர் போய் தான் வந்து பண்ணனும் அப்படினு வந்து நினைப்போம். ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா வந்து நிறைய ஃபேஷியல் பேக்ஸ் மாதிரி வந்து நிறைய மார்க்கெட்ல அவேலபிளா இருக்கு. சோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். சோ இந்த மாதிரி எல்லாம் இல்லாம இன்ஸ்டன்ட்டா நம்ம ஸ்கின்ன வந்து பிரைட்டன் பண்றதுக்கு எப்படி ஹோம் ரெமடிஸ் யூஸ் பண்ணி என்னென்ன process பண்ணி வந்து நீங்க இன்ஸ்டன்ட்டா உங்க ஸ்கின்ன பிரைட்டா வச்சுக்கிறதுக்கும் அண்ட் அந்த பிரைட்னஸ் வந்து மறுநாள் நம்ம ஃபங்க்ஷன் போயிட்டு வர வரைக்குமே அந்த பிரைட்னஸ் இருக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரியான ஃபேஷியல் ரொட்டீனை ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கறத வந்து இப்போ நம்ம பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி இந்த ஃபேஷியல் ரொட்டீன் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து நீங்க அபோவ் 13 இல்லைனா 15 ஏஜ்க்கு மேல இருக்கிறவங்க தான் வந்து இதை ஃபாலோ பண்ணணும். அண்ட் உங்களுக்கு வந்து நிறைய ஆக்னி இருக்கு, பிம்பிள் இருக்கு அப்படின்னா வந்து அவங்களுக்கு இந்த ஃபேஷியல் வந்து செட் ஆகாது. பட் நார்மல் ஸ்கின்னா இருக்கு, ஒன்று ரெண்டு பிம்பிள் அங்கங்க இருக்கு அப்படின்னா வந்து அவங்க இந்த ஃபேஷியல் ரொட்டீனை தாராளமா வந்து ஃபாலோ பண்ண. அண்ட் இந்த ஃபேஷியல பாத்தீங்கன்னா வந்து நீங்க ஃபர்ஸ்டே வந்து ஹேர் வாஷ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹேர் வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த ஃபேஷியல் ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபேஷியல் பண்ணும்பொழுது நீங்க ஃபேஷியல் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்க ஹேர் வாஷ் பண்ண போறீங்க அப்படின்னா நம்ம ஹேர்ல இருக்கக்கூடிய ஆயில்னஸ்லாம் வந்து ஃபேஸுக்கு வந்து திரும்பி ஃபேஸ் வந்து டல் ஆயிடும், ஆயிலியா வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ யூஸ்வலா பாத்தீங்கன்னா இதுன்னு இல்லை, இப்போ ஹோம் ரெமடிஸை யூஸ் பண்ணி ஃபேஷியல் பண்றது மட்டும் இல்லாம நீங்க நார்மலா பார்லர் போயோ இல்ல பேக் வாங்கி வந்து பண்றீங்க அப்படின்னா ஹேரை வந்து ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணிடுங்க. ஹேரை வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து உங்க ஃபேஸுக்கு ஒரு ஃபேஷியல் வந்து பண்ணும்பொழுது நல்ல ஒரு டிராஸ்டிக் சேஞ்சஸ் வந்து தெரியும். ஸோ இப்போ வாங்க அந்த ஃபேஷியல் ரொட்டீனுக்கு என்னென்ன ப்ராசஸ், என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, ஸ்டெப்ஸ் இருக்கு, அண்ட் அதை எப்படி பண்ணும் அப்படிங்கறத இப்போ போய் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ஃபேஷியலில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வந்து கிளென்சிங். ஸோ கிளென்சிங்காக நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொமேட்டோஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த டொமேட்டோவை ஃபேஸ்லாம் மைல்டாக வந்து ரப் பண்ணுறேன். எஸ்பெஷலி ரப் பண்ணும்போது கொஞ்சம் ஜூஸ் அந்த பல்ப்பை வந்து கொஞ்சம் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டு அதை ஃபேஸில் வந்து ஜென்டலாக வந்து ரப் பண்ணுங்கள். ஸோ ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு 5 to 10 minutes வந்து ஃபேஸில் வச்சுருந்துட்டு கூட நீங்கள் வந்து ஃபேஸை வாஷ் பண்ணிடலாம். இல்லை டொமேட்டோ வச்சு நம்ம ஃபேஸில் ரப் பண்ணி அதை கிளென்ஸ் பண்ணும்போது இந்த டொமேட்டோஸ் நார்மலாக அப்ளை பண்ணாலே நம்ம ஃபேஸுக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும், ப்ளஸ் ஆயில்னஸை ரெடியூஸ் பண்ணி அண்ட் நம்ம ஃபேஸை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து காட்டும். ஸோ அதனால தான் வந்து டொமேட்டோவை கிளென்சராக யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுறோம் ஃபேஸை. ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ரப்பிங். ஸோ ஸ்க்ரப்பிங்காக நான் சுகர் ப்ளஸ் காஃபி ஸ்க்ரப்பை தான் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இது எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது மோஸ்ட்லி என்னோட ப்ரீவியஸ் வீடியோலலாம் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ யூஸ்வலாக கொஞ்சம் சுகர் ப்ளஸ் காஃபியை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து தான் என்னோடய ஃபேஸை வந்து ஸ்க்ரப் பண்ணி எக்ஸ்ஃபோலியேட் பண்ண போகிறேன். ஸோ இது மூலயமா நம்ம டெப் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகும். அண்ட் இதில் காஃபி ஆட் பண்ணியிருக்கிறதுனால அதில் கஃபைன் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணும் இன்ஸ்டண்ட்டாக. ஸோ அதனால தான் வந்து காஃபி ப்ளஸ் சுகர் ஸ்க்ரப்பாக வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் மைல்டாக ஜென்ட்லாக வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும்போது இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஸ்கின் வந்து நல்ல சாஃப்ட் அண்ட் சாஃப்ட்லாம் பிளம்பான ஒரு ஸ்கின் வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ் மாஸ்க் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஃபி பவுடர் எடுத்துக்கிட்டு ப்ளஸ் அதில் வந்து இந்த எவர் யூத்தோட நேச்சுரல் க்ளோ
பீல் ஆஃப் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பீல் ஆஃப் மாஸ்கோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40 rupees தான் வந்துருக்கும். எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லேயும் வந்து அவைலபிளாக இருக்கும். இந்த காஃபி பவுடரில் பார்த்தீங்கன்னா கெஃபைன் இருக்குது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பீல் ஆஃப் மாஸ்கில் ஆரஞ்சு வேறு இருக்குது, ஆரஞ்சோட எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. ஸோ ஆரஞ்சும் காஃபியும் வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஸ்கின்னை ப்ரைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அண்டு இதை வந்து பீல் ஆஃப் மாஸ்க்காக ஏன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குட்டி குட்டி முடியும் கூட வந்து பீல் பண்ணி எடுக்கும்பொழுது வந்து அது வந்துடும். ஸோ அதனால் வந்து நான் இதை யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 minutes கொஞ்சம் ஃபேஸ் வந்து ட்ரை ஆகி கொஞ்சம் நம்மளோட ஸ்கின் எல்லாம் டைட் ஆகிற மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் பீல் பண்ணி எடுத்துடலாம். அண்ட் பீல் பண்ணி எடுத்துட்டு நான் அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தென் ஐஸ் கியூப்ஸ் வந்து அப்ளை பண்ணுறேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி பீல் ஆஃப் மாஸ்க் உங்களுக்கால் கொஞ்சம் பிச்சு எடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் ஃபேஸ் அப்படியே வந்து தாராளமாக வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸை வச்சு ரப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களோட மாய்ஸ்சரைசரோ இல்லை மேக்கப் போடுறீங்க அப்படின்னா தாராளமாக போடலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கின் நல்லா ப்ரைட்டாக வந்து இருக்கும். ஸோ நார்மல் இந்த ஃபேஷியல் பண்ணதுக்கு என்னோட ஸ்கின் எவ்வளோ கிளியராக, எவ்வளோ க்ளோயிங்காக, எவ்வளோ இன்ஸ்டண்ட்டாக ப்ரைட்டாக வந்து இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த ஃபேஷியலை வந்து இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ஏதாச்சும் பெரிய ஈவெண்ட்டுக்கு இல்லை ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகுறீங்க அப்படின்னா தாராளமாக வந்து இந்த ஃபேஷியலை வந்து பண்ணுங்கள். எவ்வளோ ப்ரைட்டாக, எவ்வளோ ப்ளம்பாக, நல்ல கிளியர் ஸ்கின்னாக வேறு இருக்குது. ஸோ இப்போ பார்த்தாலே தெரியும். ஸோ இதை வந்து டீனேஜர்ஸ் ட்ரை பண்ணலாம், அண்ட் எல்லா ஏஜ் குரூப்பில் இருக்கவங்களும் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இந்த ஃபேஷியலை வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு வந்து ட்ரை பண்ணலாம், அண்ட் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு டிராஸ்டிக் சேஞ்சஸ் வந்து தெரியும். அண்ட் நீங்கள் இது வந்து ஸ்கூல் காலேஜ் போயிட்டுருக்க கேர்ள்ஸாக இருந்தீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த ஃபேஷியல் வந்து பண்ணுங்கள். அந்த வீக் ஃபுல்லாகவே வந்து அந்த ஒரு தடவை பண்ணுறதுனால அந்த ஃபேஷியல் அந்த வீக் ஃபுல்லாகவே நல்ல ஸ்கின் வந்து ப்ரைட்டாக வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஃபேஷியல் ரொட்டீனா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.